என்னோட சப்ஸ்கிரைபர் பிரசாந்த் என்ற ஒரு நம்பர் டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, அவர் 15 இயர்ஸ் இருக்கும்போது யோசிப்பறான், நம்ம பெரியவனான பிறகு ஒரு நல்ல ஜாப்ல இருப்போம், ஆர் ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஆச்சு பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல நம்ம கிட்ட ஒரு நல்ல வீடு இருக்கும், கார் இருக்கும், அண்ட் என்னோட சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு கிடைக்காத எல்லா விஷயமும் இதுக்கு மேலாச்சு கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு இப்போ 27 வயசு ஆகுது, ஆனால் இப்போ வரைக்கும் நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. நான் காலையில் 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கே திரும்பி வரேன். அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் நான் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 ரூபீஸ் மட்டும்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அவரோட லைஃப் லாங் சேவிங்கில் சம்பாதிச்ச கேஷை எங்கிட்ட கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். பட் நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் டைம் என்னோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, எனக்கு ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என்னோட 8 லாக் ரூபீஸும் லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுனே தெரியல. அதுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், அது 100% ஃப்ரீயாக இருக்கணும், அண்ட் அது 100% ஜெனியூனாகவும் இருக்கணும், அண்ட் முக்கியமாக என்னோட டைம் அதில் வேஸ்டே ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஜாப் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நண்பர் பிரசாந்த், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ தான் உங்களுக்கு 27 ஏஜே ஆகுது. சில பேரோட கனவு நிஜமாகிறதுக்கு சீக்கிரமாகவே நிஜமாயிடும், சில பேரோட கனவு நிஜமாகிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட 30 வயசு ஆர் 40 வயசு வரைக்கும் கூட கம்மியான சேலரி தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் திரும்ப அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். பட் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு 27 இயர்ஸ் ஏஜ் தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட உங்களோட லைஃபை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற ட்ரிக் அந்த மாதிரி இருக்க போதுங்க. அதில் நீங்கள் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் காபி பேஸ்ட் ஒர்க் மட்டும் செஞ்சு மந்த்துக்கு நீங்கள் 50,000 ரூபீஸ்க்கு மேலே ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஏர்னிங் ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நானாந்தாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு யூடியூபரும் உங்ககிட்ட இந்த ட்ரிக்கை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இதில் நீங்கள் 100% ஜெனியூனாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் யார் வேணாலும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை சும்மா கூட இருக்கலாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், கடைசி வரைக்கும் என் கூடவே இருங்க இந்த வீடியோவில். ஹை டிவி ஃபேமிலி, என்னோட பேர் இனியன். நான் கடந்த 6 இயர்ஸ் ஐடியில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அண்ட் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரீலான்ஸராகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு பார்ட் டைம், ஃபுல் டைம் அண்ட் ஃப்ரீலான்ஸ் ரிலேட்டடாக ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களோட சேஃப்டிக்காக தான் நம்மளோட சேனலில் 99% நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுவும் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் தான், இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பேபிள் அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. இது 100% கம்ப்ளீட் ஃப்ரீ ஜாப்ஸ் தாங்க. சரி, இந்த ஜாப்பில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். சரி, எதுக்கு வெயிட் பண்ணும், வாங்க இப்போவே வீடியோக்குள்ளே போய் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தாங்க ஒவ்வொரு ஜாப்பையும் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஜெனியூன் ஆப்பை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த எஃபோர்ட் உங்களுக்காக மட்டும்தான். இந்த எஃபோர்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பாருங்கள் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்டை இன்ஸ்டண்ட்டாகவே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Digistore24 வெப்சைட் மூலிமா தான் ஏர்ன் பண்ணவே போகிறோம். இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி 16,000 crore rupees மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும் செஞ்சு இந்த வெப்சைட் மூலிமா ஏர்ன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியுங்க, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண பிடிக்காது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தான் பிடிக்கும்ட்டு. அதனால தான் இன்றைக்கான ஒர்க் நம்ம ஜஸ்ட் நம்மளோட மொபைல் ஃபோனில் காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும் செஞ்சு இந்த வெப்சைட்டில் நம்மளும் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த Digistore24 வெப்சைட்டில் 1000-க்கான ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் யூஎஸில் FDA சர்டிஃபிகேட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் யார் பை பண்ணுவாங்கன்னா ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களோட இளமையை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கின்ல விங்கிள்ஸ் வரக்கூடாது, அண்ட் அவங்களுக்கு வெயிட்டே போடக்கூடாது, அவங்க எப்பவுமே இளமையாக தெரியும்னு நினைப்பாங்க. அவங்க தான் இந்த ப்ராடக்ட் அதிகமாக பை பண்ணுவாங்க. அண்ட் இந்த Digistore24 இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. அண்ட் இந்த ஹெல்த் ப்ராடக்ட் 1 மந்த்துக்கு தேவையான டோசேஜ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees மேலே தாங்க இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணால் கூட அதில் 70% கமிஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மூலிமா நீங்கள் 15,000 rupees மேலே ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க் மூலிமா ஒரே ஒருத்தர் அந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா கூட மந்த்துக்கு 15,000 rupees மேலேயே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவே உங்கள் லிங்க் மூலிமா 10 பேர் பை பண்ணாங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே 1 மந்தில் 1 lakh மேலே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும் செஞ்சு. இப்போ உங்களோட மைண்டில் ஒரு டவுட் வரலாம், நான் எங்கேயே இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க இந்த ப்ராடக்டை வாங்குற நிலைமையில் இல்லை, நான் எப்படி இந்த லிங்கை ஷேர் பண்ணி பை பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி உங்கள் மைண்டில் வரும்.
நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் இந்த ப்ராடக்டை ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனில் நான் சொல்கிற காப்பி பேஸ்ட் ப்ராசஸை மட்டும் பண்ணால் போதும், உங்களால் ஹையாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுப்பேன். ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூன்னா என்னென்ன அர்த்தம்னா, யாராச்சும் ஒரு பர்சனலாக ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி சொல்கிறது தான் ரிவ்யூ. மற்ற பர்சன் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ரிவ்யூ படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் வரும், இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா ஃபஸ்ட் அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி அதோட ரிவ்யூ கண்டிப்பாக படிக்கிறாங்க. தென் அந்த ப்ராடக்டை வாங்கலாமா இல்லையான்றதை முடிவே பண்ணுறாங்க. அது மூலியமாக தான் அந்த ப்ராடக்டை வாங்கலாமா இல்லையான்றதே முடிவு பண்ணுறாங்க. அந்த ரிவ்யூவை வச்சு தான் நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் மக்களோட அந்த ஹாபிட்டை வச்சு தான் நாமும் எப்படி மந்த்துக்கு 50,000 ருபீஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஜஸ்ட் ரிவ்யூவை காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறது மூலிமா ஆயிரக்கணக்கில் எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு. தட்ஸ் எ பாயிண்ட். அதை தாங்க நான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் கேரண்டடாக சொல்கிறேன், யார் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ அவங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்றது ஃபுல்லாகவே கற்றுட்ருப்பாங்க. அண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று லாங் டைம் பேமெண்ட் வர மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. பாருங்க, உங்கள் முன்னாடி டிஜிஸ்டோர் 24 வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மூட செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிஸ்டோர்ன்ற வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸோட லிங்க் காப்பி பண்ணணும். அது ஜஸ்ட் நீங்கள் 2 மினிட்ஸில் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஸ்டெப், நீங்கள் காப்பி பண்ண ப்ராடக்ட்க்கு ரிலேட்டடான ஆயிரக்கணக்கான ரிவ்யூ சாட் ஜிபிடி மூலமா ரைட் பண்ணிக்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப், அந்த ப்ராடக்ட் லிங்க் அண்ட் ரிவ்யூவை தம்ளர்ன்ற வெப்சைட்டில் போய் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணாலே போதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் உட்காந்துக்கிட்டு ஏர்ன் பண்ணலாம். ஆர் படுத்துக்கிட்டு கூட மாதத்துக்கு 50,000 ருபீஸ்க்கு மேலே ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். தென் வாங்க இப்போ குயிக்காக எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தென் மேலே பாருங்கள், ஸ்டார்ட் நோ இட்ஸ் ஃப்ரீ டு சைன் அப்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்ட் 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரியும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பாஸ்வேர்டை ரீ என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎம் ஏ அஃபிலியேட்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. தென் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டரா இல்லை மிஸ்ஸஸான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்க. தென் கம்பெனி இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கண்ட்ரியை அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கைப் நேம் ஆர் டெலகிராம் ஐடி இருந்தால் அதை இங்கே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அது ரெண்டுமே இல்லைன்னா ஜஸ்ட் உங்களோட நேமை மட்டும் இங்கே என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ நவுன்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். தென் உங்களோட இமெயில் ஐடிக்கு இந்த வெப்சைட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இங்க இருந்து தான் நம்மளோட ஹெல்த் ப்ராடக்ட்கான லிங்கை காப்பி பண்ண போறோம். அதுல எது பாப்புலரா சேல் ஆயிருக்கோ அந்த ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலே பாருங்க மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுல ஆல் ஆஃபர்ஸ் ஆன் த அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நான் ஸ்டார்டிங்லேயும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் லிங்க் தான் இருக்கும். அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கு அது மூலியமாக தான் 50% மேலே கமிஷனாகவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராடக்டோட வேல்யூ 20,000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து உங்களுக்கு 10,000 ருபீஸ்க்கு மேலே கமிஷனாகவே கிடைச்சிரும். நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ண இந்த இடத்துல நீங்கள் யாருக்கிட்டையும் பேச தேவையில்லை. யாருக்கிட்ட போய் என்னோட லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கணும் கூட சொல்ல தேவையே கிடையாது. அண்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூட தேவையில்லை. நான் சொல்கிற ட்ரிக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் தம்ளர்ன்ற வெப்சைட்டில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாலே போதுங்க. அதை பார்த்து வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. அண்ட்
அது மூலமா நீங்க earn பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நீங்க பாருங்க, ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒரு பாட்டிலோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா $167. அதில் உங்களுக்கு 65% கமிஷனாக ஏர்ன் பண்ணிக்க முடியுன்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா $124 உங்களுக்கு கமிஷனாகவே கிடச்சிரும். அது நம்ம ஊர் கரன்சி படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ்க்கு மேலே ஈஸியாகவே உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆகுமான்னு சொல்லி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, கண்டிப்பாக சேல் ஆகும். பிகாஸ் இது எல்லாமே பாப்புலரான ப்ராடக்ட்ஸ் தான்னு சொல்லி இவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ரிவ்யூ 100 பேர் படித்தாங்கன்னா அதில் 20 பேர் கண்டிப்பாக இது வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ஹை சான்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் இதுன்னு சொல்லி இங்கேயே இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பாருங்கள், இங்கே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது இந்த ப்ராடக்டோட நேம் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் அதுக்கான ரிவ்யூவை ரைட் பண்ணிக்கலாம். தென் இந்த ப்ராடக்டோட லிங்கை காப்பி பண்ணி எப்படி இந்த ரிவ்யூவில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தென் இப்போ நான் இந்த ப்ராடக்டோட டைட்டிலை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ChatGPT. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாகவே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் சைன் அப்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கண்டினியூ வித் கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப்பில் எத்தனை இமெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி எல்லாமே இந்த பேஜில் ஷோ ஆகிட்ருக்கும். அதில் உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகிருக்கும், அதில் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஆல்ரெடி நீங்கள் என்ன இமெயில் ஐடி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்கிற நேம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கும். தென் அதுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிவிட்டு அக்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ChatGPT கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு ஹெல்த் ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ வேணும். அதுக்கு இந்த ChatGPT கரெக்டாக கிராமட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதில் எங்கெங்கே கமா வரணும் அண்ட் புல் ஸ்டாப் இருக்கணும் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ரிவ்யூவை நம்ம காப்பி பண்ணிட்டு போய் தம்ளர்ன்ற வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணுவோம். அதோட Digistore24 வெப்சைட்டில் நம்ம ஹெல்த் ப்ராடக்டோட லிங்க் எடுத்துட்டு அதுவும் அட்டாச் பண்ணுவோம். பண்ண உடனே அந்த தம்ளர் வெப்சைட்டில் அந்த ரிவ்யூ லைவில் வந்துடும். அந்த ரிவ்யூ எங்கே டிஸ்பிளே ஆகும்னா, யாராச்சும் கூகுளில் இந்த ப்ராடக்டை பற்றி சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட ரிவ்யூ டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது மூலமா நம்மளுக்கு 50%க்கு மேலே கமிஷனும் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் மூலமா தான் நம்ம லாங் டைமுக்கு கமிஷனாகவே ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த ChatGPT-ல நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னா, நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இங்கே டைப் பண்ணுங்கள். அண்ட் ChatGPT-ல உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனியாக வேறு வேறு மாதிரியான ரிவ்யூ தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். தென் பாருங்கள், இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல ப்ராடக்டோட நேம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்டோட நேமை இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். தென் அது எப்படி டைப் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கு அந்த கமெண்ட்டில் ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, அதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட நேமை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதையும் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிவ்யூ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். தென் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிவ்யூ அது ஜென்ரேட் பண்ணி இருக்குன்னு. அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இது ரீட் பண்ணுறவங்க இது உண்மைதான்னு சொல்லுவாங்க, தவிர இது பொய்ன்ட்டே சொல்லவே மாட்டாங்க. தென் ஃபர்ஸ்ட் இதோட டைட்டிலை காப்பி பண்ணிக்கோங்க. தென் நம்ம எங்கே போய் ப்ரொமோட் பண்ண போகிறோன்றத பார்த்தீங்கன்னா தம்ளர்ன்ற வெப்சைட்டில் தான் போய் ப்ரொமோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு சைன்அப் மீன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கண்டினியூ வித் கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வேணுமோ அதை நீங்கள் இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான நேமை டைப் பண்ணிவிட்டு தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண நேமை யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணாது. அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட நேம் சென்டரில் ஐஃபனை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஏதாச்சும் 6 டேக்ஸை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துலையும் 3-4 மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கேஷ் பே பண்ணி கூட ரிவ்யூ எழுதுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரீலே தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கீழே பாருங்கள் கிரியேட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக கிரியேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் என்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். தென் மேல டெக்ஸ்ட் னு இருக்கு இல்லையா, அதை இப்ப நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல தாங்க நம்ம அந்த ரிவ்யூவை டைப் பண்ண போறோம். அந்த ரிவ்யூல நம்மளோட லிங்கையும் அட்டாச் பண்ணிக்க போறோம். இந்த வெப்சைட்டோட வேலை என்னன்னா, அந்த ப்ராடக்ட் யாருக்கு தேவையோ அவங்க அந்த வேர்டை டைப் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்லயே ஷோ ஆகும். தென் இந்த இடத்துல சாட் ஜிபிடியில் காப்பி பண்ண டைட்டிலை நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் திரும்ப சாட் ஜிபிடியில் போய் அந்த ரிவ்யூ ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சாட் ஜிபிடியில் ஒரு விஷயம், நீங்க காப்பி பண்ணும்போது டாப்ல இருந்து காப்பி பண்ணக்கூடாது, பாட்டம்ல இருந்து நீங்க காப்பி பண்ணிட்டு வாங்க, அப்போதான் அது பர்ஃபெக்டா வரும். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ தம்ளர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல நீங்க இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட ரிவ்யூ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா தெரியுதுன்னு. அண்ட் அதோட டைட்டிலா இருக்கட்டும், அண்ட் சப்டைட்டிலா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டா இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க ரிவ்யூவை அந்த ப்ராடக்டை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்க தான் ரைட் பண்ண மாதிரி தெரியும். தென் இதுக்கப்புறம் தாங்க நம்மளோட மெயின் ப்ராசஸே இருக்கு. அது என்னன்னா, அந்த லிங்கை இங்க அட்டாச் பண்ணாலே போதுங்க, நம்மளோட ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ரைட் பண்ணியிருக்கிற ரிவ்யூவில் ஒவ்வொரு பேராகிராஃப் மேலேயும் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ஹெட்டிங் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, அந்த எல்லா ஹெட்டிங்லேயும் நம்மளோட லிங்கை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். தென் அந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ண உடனே பாருங்கள், இங்கே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகிட்டுருக்கு. அதில் லிங்கோட ஐக்கான் இருக்கும், அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். தென் இந்த பேஜ் இப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் டிஜிஸ்டோர் 24 வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த ப்ராடக்டோட நேமை காப்பி பண்ணீங்களோ அதுக்கு கீழே பாருங்கள் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டச் பண்ண உடனே அந்த லிங்க் அதில் அட்டாச் ஆகிடும். பாருங்க இப்போ அந்த ஹெட்டிங்கை டச் பண்ண உடனே அந்த லிங்க் இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு. தென் இதே மாதிரி தாங்க இந்த ரிவ்யூல இருக்கிற எல்லா ஹெட்டிங்லையுமே பேஸ்ட் பண்ணுங்க. தென் இப்போ நம்ம அந்த ப்ராடக்டோட இமேஜை இங்கே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் எகெயின் டிஜிஸ்டோர் 24 வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் நீங்கள் சேவ் இமேஜ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ண உடனே பாருங்க உங்களோட அந்த இமேஜ் எல்லாமே உங்களோட ஃபைல் செக்ஷனில் சேவ் ஆகிடும். தென் எகெயின் இப்போ தம்ளர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு எண்டில் ஒரு என்டரை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்க நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதில் இமேஜோட ஒரு ஐக்கானும் இருக்கும், அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்க. தென் அப்லோட் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண இமேஜஸை அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் பாருங்க இங்க நம்மளோட இமேஜ் அட்டாச் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே பாருங்க இந்த இடத்துல நம்ம இப்போ டாக்ஸை ஆட் பண்ண போறோம். பிகாஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகணுன்றதுக்காக தான். ஸோ டாக்ஸில் நீங்கள் உங்களோட டைட்டிலில் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட நேமை கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த நேமை பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட் சைடில் எங்கேயாச்சும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களோட டேக் ஆட் ஆகிடும். இதே மாதிரி ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக 3-4 டேக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கீழே போஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட ரிவ்யூ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்களே உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, அதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்க அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பாருங்க கீழே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற ரிவ்யூ ஷோ ஆகிட்டு இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்மளோட ரிவ்யூ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போதே தெளிவாக புரியுது. தென் பாருங்க கூகுளில் உங்களோட ரிவ்யூ இப்படி தாங்க டிஸ்பிளே ஆகும். அது பார்க்கறதுக்கே பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு மேக்சின் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி படிச்சு அவங்க அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணும்போது அவங்க டைரக்டாகவே இந்த ப்ராடக்டோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவாங்க. அங்கிருந்து அப்படி அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிலிருந்து 50% மேலே கேஷாக கமிஷனாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய லிங்க்ஸை பேஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃபேவரட்டான பார்ட் விட்ரால் பார்ட்டை பார்த்துடலாம். டிஜிஸ்டோர் 24 வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் மேலே பாருங்கள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். தென் பே அவுட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு பேமெண்ட் எப்போ வேணும்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் அதில் 3rd ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் மினிமம் விட்ராவல் $50 இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்டிவ்னு இருக்கு இல்லையா, அதில் எஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஆப்ஷனுமே டிக்ல இருக்கான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்
உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த வெப்சைட்ல நீங்க விட்ரால் எல்லாம் நீங்க மேனுவலா பண்ண முடியாது. நீங்க செலக்ட் பண்ண டேட் உங்ககிட்ட மினிமம் விட்ரால் அமௌண்ட் இருந்துச்சுனாவே போதும், அவங்களே உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட்ல விட்ரால் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க பேபால செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலாம், ஆல்ரெடி நான் என்னோட சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் பேபாலை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் என்டர் யுவர் இமெயில்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அது என்னன்னா, நீங்கள் $150 ஏர்ன் பண்ண பிறகு தான் இங்கே உங்களோட பேபால் அக்கௌண்ட்டே ஆட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண உடனே இந்த வெப்சைட்லேருந்து $1 கட் ஆகும், அதாவது 83 ரூபீஸ் அவங்க கட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏர்ன் பண்ண பிறகு தான் இதில் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோட